ஆசை புடவைக்காரி. அனைவருக்கும் என்னோட வணக்கம். முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். உங்க வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. பொதுவா பெண்கள் எமோஷனலா முடிவெடுப்பாங்க, பிராக்டிக்கலா முடிவெடுக்க மாட்டாங்க. இங்க பெண்கள் குடும்பம் குழந்தைங்கன்னு சென்டிமெண்ட்ல மாட்டிக்கிறாங்க. அவங்க அடையாளம் லட்சியத்தை விட்டுட்டு வாழ்க்கையை தியாகம் பண்றாங்க. ஆனா இந்த குடும்பம் அவங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்கறதில்ல, அடிமைப்படுத்தி அவங்க ஆம்பிஷனை சாகடிச்சிடுறாங்க. ஆனா நீங்க யாரும் அப்படி இருக்காதீங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்க வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. என்ன சொல்ற? இப்ப எப்படி கல்யாணம் பண்றது? எல்லார மாதிரியும் தான் மாலை மாத்தி தாலி கட்டிக்கணும். விளையாடாத, நான் சிஏ பாஸ் பண்ணனும், அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. அப்ப எதுக்கு என் பின்னாடி சுத்தன? என்ன கட்டி விடலாம்னு பாக்குறியா? ஏய், அப்படிலாம் இல்ல. பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், அதான் என் லட்சியமே. எனக்கும் தான் மாடலிங் பண்ணனும், பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும் லட்சியம். உனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரல. உன்னை நான் படிக்க வேணாம்னு சொல்லல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு படி. நீ சாப்பாட்டு கலைய வேண்டியதில்ல, ஃபோக்கஸ்டா படிக்கலாம், மனசு அலைப்பாயாதில்ல. அப்போ ஓகே. ஏய், உனக்கு கிளம்புடா. என்ன சிவா, வெளியில கிளம்பிட்டியா? ஒரு மீட்டிங். அது என்னது? டிரஸ் 16,000 ஆச்சு.
உன்னோட கிரெடிட் கார்டுல தான் பே பண்ண. ஹே, எதுக்கு இவ்ளோ டிரஸ்? மாடலிங் பண்ண போறேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்டு பெரிய போட்டோகிராஃபரா இருக்கான். எஃபியில் என்னோட போட்டோ பார்த்துட்டு நீ மறுபடியும் மாடலிங் பண்ணலாமேன்னு கேட்டான். சினிமாலையும் நிறைய சான்ஸ் வாங்கி தரானா. நம்மளோட ஸ்டேட்டஸ் கொஞ்சம் மாறும்ல. நீயும் சிஏ கம்ப்ளீட் பண்ற மாதிரி தெரியல. வாழ்க்கையிலேயும் எந்த முன்னேற்றமும் இல்லை. அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கும் குழந்தைக்காகவும் தான் என் லட்சியத்தை ஒதுக்கி வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், பாஸ் பண்ணிடுவேன். இந்த நேரத்துல நீ போய் மாடலிங் பண்ணேன்னா இப்போ இது தேவையா? இந்த சான்ஸ் என்னால விட முடியாது. அப்போ புள்ளைங்களை என்ன பண்றது? யார் பாத்துக்குவா? புள்ளைங்களை பாரு, புருஷனை பாருங்களா, என்னால இருக்க முடியாது. நீ எதை வேணா பண்ணிக்கோ, என்ன விட்டு விட்டுறா? விட்டுருன்னு என்ன அர்த்தம்? உனக்கு என்னென்ன அர்த்தம் தோணுதோ அத்தனை அர்த்தமும் தான். என் ஃபியூச்சர் பூரா என் கரியர்ல தான் இருக்கு. வேற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. உன்னை கையெழுத்து கும்பிடுறேன், என்னை விட்டு டைவர்ஸ் வேணா கொடுத்துரு. சார், குட் மார்னிங் சார். சிவா, எங்க இருக்கீங்க சார்? அதை வந்துட்டு இருக்கேன் சார். மண்டே மீட்டிங்னு உங்களுக்கு தெரியாதா? மீட்டிங் கூடவா லேட்டாக வருவீங்க? இதில் நீங்க டெய்லி மூணு தடவை வேற பெர்மிஷன் போடுறீங்க. தர்மத்துக்கு அங்கே ஆஃபீஸ் நடத்துகிறோம் நாங்கள். வெட்டி சம்பளங்க உங்களுக்கு, சீக்கிரம் வாங்க. அப்பா அப்பா, பசிக்குதுப்பா. அப்பா, நம்ம யாரோட வீட்டுக்குப்பா வந்திருக்கோம்? இது உங்க தாத்தாவோட ஃப்ரெண்ட் வீடு. இங்க நாங்க விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? தெரியலையே, நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் வரேன். வாங்க போய் பார்க்கலாம். சிவா, வாங்க வாங்க வாங்க. ஹேய், வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க. ஷூகள் பேக் குடு. உங்க பேர் என்ன? அருண். ஓ, உங்க பேரு? அனு. அனு, ஓகே. மாமி மாமா இருக்காரு? மேல தான் பார்க்காரு. நீ போய் பாரு. சரி, பேக் குடு. சேட்டை பண்ணாம இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும். சரியா, நான் பாத்துக்கிறேன். நீ போய் மாமாவை பார்த்து பேசிட்டு வா. சரி மாமி. ஏய் சிவா, எப்படி இருக்க? ம், நல்லா இருக்கேன். உட்கார். பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போற வழியில உங்களையும் அப்படியே பார்த்துட்டு போலான்னு நினைச்சேன். அப்படியா? எங்க பசங்களை காணோம்? கேட மாமியோட இருக்காங்க. ஓ, சரி சரி, விளையாடட்டும். ஏன் டல்லா இருக்க சிவா? என்னடா? எனக்காக அழுறது கூட டைம் இல்ல சிவா. என்ன ஆச்சு? என்னடா பேசுற நீ? பச்சப்புடவக்காரி எல்லாரையும் காக்கறவ,
அழிக்கிறவையில்லடா. அட போங்கங்கள், அவ என்னெல்லாம் காக்கல, தினதரும் உயிரோட சாகடிச்சிட்டு இருக்கா. சிவா, டேய் சிவா, கூல் டவுன், தைரியமா இரு, எல்லாம் சரியா. முடியல அங்கிள், கல்யாணம் பண்ணப்போ சீல மிச்சம் அந்த பேப்பர்லாம் முடிச்சிருவேன் நினைச்சேன், ஆனா இப்போ டெய்லி பேப்பரை கூட வாசிக்க நேரம் இல்லை. அதெல்லாம் நிறுத்தி பல வருஷம் ஆகுது. காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு பால் வாங்கி காஃபி போட்டா எனக்கு காஃபி, அனுக்கு ஹார்லிக்ஸ், அவனுக்கு பூஸ்ட், இப்படி 3 விதமா போடணும் அங்கிள். பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் சேர்த்தே செய்யணும். பொண்ணு என்ன மாதிரி இட்லி, தோசை, சாதம், சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்றான், ஆனால் பையன் பிரெட்டு, ஃப்ரைட் ரைஸு, புலாவ் இப்படி தான் சாப்பிட்றான். அதனால் எது செஞ்சாலும் 2 சமையல் பண்ணணும். அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு லேட் ஆகிடும். டெய்லியும் பர்மிஷன் போடுறேன், சாயந்தரம் திரும்ப ஆஃபீஸ்லேருந்து வரதுக்குள்ள ஸ்கூல் விட்டுடுறாங்க. அதனால் 2 பேரையும் டியூஷனில் சேர்த்துருக்கேன். டியூஷன் முடியறதுக்குள்ள அவங்கள நான் கூப்பிட போனால் மத்தியானத்துக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடாம பாவம் 2 பேரும் செம்ம டயர்டா இருப்பாங்க, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பேன். மறுபடியும் வீட்டுக்கு போனா ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு ஏதாவது போட்டு கொடுப்பேன். குடிச்சிட்டு அவங்க படிக்க ஆரம்பிச்சா நான் துணிகளை துவச்சி காய போட்டு காஞ்ச துணிலாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டு டின்னர் ரெடி பண்றதுக்குள்ள அவங்க 2 பேருக்கும் தூக்கம் கண்ணை சொக்கிடும். கஷ்டப்பட்டு 2 பேரையும் சாப்பிட வச்சு தூங்க வைக்கிறாங்க. நான் அதுக்கப்புறம் என்னோட ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கும்போது 11:12 ஆயிடுதுங்க. மறுபடியும் காலை 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருக்கிறேன். முடியல அங்கிள், என்ன வாழ்க்கை இது? புரியுதுடா சிவா, வேலைக்கு ஆள் வச்சாலும் கட்டுப்படி ஆகல, தினம் தினம் அதே வேலை, திரும்ப திரும்ப அதே வேலை, எங்கேயும் போக வர முடியல. இப்படி ஒரு வாழ்க்கை எதுக்கு அங்கிள் நான் வாழணும்? என்னால முடியல. சிவா, எல்லாம் சரியாங்க, வாங்க வாங்க வாங்க. சிவா, இந்த காஃபி. இல்ல பரவாயில்ல அப்பா, எனக்கு பூஸ்டும் தம்பிக்கு ஹார்லிக்ஸ் கூட கொடுத்தாங்க. நம்ம இந்த வீட்டிலே இருந்திரலாமாப்பா. இது உன் வீடு மச்சலாம், நீ இங்கேயே இருக்கலாம், சரியா? சரி சரி வாங்க, நம்ம கீழே போய் விளையாடலாம். போங்க, என்ஜாய், நல்லா விளையாடுங்க. சிவா, இப்ப நான் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில இருந்து எனக்கு விடுதலை வேணும் அங்கிள். டேய், இந்த அழகான 2 குழந்தைங்க அவங்க தாண்டா உனக்கு ஆதரவு. அதெல்லாம் சரிதான், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அங்கிள் நான் இப்படி மிஷின் மாதிரி வாழ்றது? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமோன்னு பயமா இருக்கு. உங்க பச்சை புடவைக்காரிய கோவில்ல போய் அபிஷேகம் பண்ணி பாலாபிஷேகம் தேனாபிஷேகம்னு பண்ணாதான் அவ எனக்கு நல்லது செய்வாளா? சில பேர் அவ சாமி இல்ல வெறும் கல்லுன்னு சொல்றாங்களே, எனக்கும் கூட சில சமயம் அப்படித்தான் தோணுதுங்க. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி அவ விட்டுட்டு போயிட்டா. மறுநாள் காலையில இந்த பிள்ளைங்க அம்மா எங்கன்னு கேட்டப்போ நான் துடிச்சு போனத வார்த்தையில சொல்ல முடியாது அங்கிள். ஆனா அப்படி துடிக்க துடிக்க விட்டுட்டு போனவ இன்னைக்கு காரு பங்களா வசதியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. ஏதோ ஒரு இந்தி நடிகரை கல்யாணம் பண்ணிக்க போறாளா? எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனாலும் உங்க பச்சை புடவைக்காரி அவளுக்கு தானே எல்லா சுகத்தையும் நிம்மதியும் கொடுத்து நல்ல வாழ்க்கையும் கொடுத்துருக்கா? எங்களையெல்லாம் அவ கண் திறந்து பாப்பாளா? புரியுதுடா சிவா, உன் மனசுல உள்ளதெல்லாம் என்கிட்ட கொட்டிட்டல்ல. இதையெல்லாம் கண்டிப்பா அந்த பச்சை புடவைக்காரி கேட்டுக்கிட்டு தான் இருப்பா. ஆமாமா, தினம் தினம் நான் படுற கஷ்டத்தை பார்க்க கண்ணு இல்லாதவ இப்ப நான் சொல்றத காது கொடுத்து கேட்க போறாளா? நல்ல காமெடி பண்றீங்க. சரி சிவா, உன் மனைவி உன் குழந்தைங்களுக்காகவாவது உன்கிட்ட வந்து பேசலையா, நேரா பார்க்கவே இல்லையா? ஒரு நாள் எங்க தெரு பக்கத்துல அவ ஷூட்டிங் போதுன்னு கேள்விப்பட்டு குழந்தைங்க போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நானும் ஆசைப்பட்டாங்களேன்னு கூட்டிட்டு போனேன். அம்மா, அனு, அருண் எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கோம்மா. எப்படி வந்தீங்க? அப்பா தான் கூட்டிட்டு வந்தாரு. இவங்களுக்கு கேக் சாக்லேட்லாம் எடுத்து கொடுங்க, ஓகேவா? ஓகே மேடம். கேக் சாக்லேட்லாம் சாப்பிட்றீங்களா? போங்க வாங்க ரெண்டு பேரும். இங்கே எதுக்கு பசங்களை கூட்டிகிட்டு வந்தேன்? இல்லை, பக்கத்தில் அம்மாவோட ஷூட்டிங், அழைச்சிட்டு போங்கன்னு பசங்க கெஞ்சினாங்க. அதான் என்ன, நான் ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மானு எல்லாருக்கும் காட்டி என் கரியரை காலி பண்ணலான்னு பார்க்குறீங்களா? ஏதாவது உதவி வேணும்னா என் அசிஸ்டண்ட்க்கு ஃபோன் பண்ணு, இல்லை என் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணு. அதை விட்டுட்டு பிள்ளைங்களை அழைச்சிட்டு வர்றதெல்லாம் இதுதான் கடைசி தடவையாக இருக்கணும். மேடம் சாட்டர்டி, பசங்க உங்கள் பசங்களா? இல்லை இல்லை, என் சிஸ்டரோட பசங்க. ஓகே மேடம், சாட்டர்டி வாங்க போகலாம். பார்த்து பேசிட்டு போகணும் தான் வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். வா. சரி, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அனு, அருண், கிளம்பலாமா? குழந்தைங்க வந்துட்டாங்க. தைரியமா இரு. சரி, எதுக்கும் பயப்படாத, அடிக்கடி வீட்டுக்கு வா. அப்பா, ஆண்டி எங்களுக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டேன். நீ சொன்னியா? வெரி குட். பசங்களுக்கு தான்ப்பா. எதுக்கு? பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, கொண்டு போ. Bye. 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 All the best. Bye. 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 இவ்ளோ நல்லவனுக்கு ஏன் இப்படி நடக்கணும்? இவனை ஏன் வஞ்சனை பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு அவன் மேல எந்த தப்பும் இல்லையே. அதனால தான் உன்னை கல்லுன்னு சொல்றான், உனக்கு இரக்கமே கிடையாதுன்னு சொல்றான். செய்ய சொன்ன அம்மாவை அறியாத ஒரு குழந்தை தன் மழலை மொழியில் கெட்ட அம்மா என்று சொன்னால் தாய் கோபித்துக் கொள்வாளா? தாயே, நீங்க என் வீட்டில் இது உன் வீடா? மன்னிச்சிரமா, இந்த உலகமே உங்க வீடுதான். கிரேக்க புராணத்திலிருந்து உனக்கு ஒரு கதை சொல்லவா? தாயே, நீங்க கிரேக்க புராணத்திலிருந்து? இப்போதுதான் இந்த உலகமே என் வீடு என்று சொன்னாய். தப்புதாம்மா, தப்புதான். என்ன பார்த்துப்பா, கண்ணத்தில் போட்டு போட்டு கண்ணம் வீங்கிட போகிறது. சொல்லுங்கம்மா, அந்த கிரேக்க புராண கதைய. சிசிபஸ் என்று ஒரு மன்னன் எப்படியோ ஏமாற்று வேலைகள் செய்து தனது மரணத்தையே தவிர்த்து விட்டான். அதனால் கோபமுற்ற இறைவன் காலம் ஒன்று இருக்கின்ற வரை அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். அது ஒரு மிகப்பெரிய கல்லை பெரிய மலை மீது உருட்டி கொண்டு போய் அதன் உச்சியில் சேர்த்து நிறுத்த வேண்டும். அவன் கஷ்டப்பட்டு உருட்டி கொண்டு போய் சேர்த்த அந்த நொடியே அது மீண்டும் உருண்டு கீழே வந்துவிடும். மூச்சிறைக்க கீழே வந்து மீண்டும் அதை மேலே கொண்டு போக வேண்டும். மீண்டும் கீழே, கீழே மேலே, மேலே கீழே. அவனுக்கு அது எப்படி இருக்கும்? சிவாவின் மனநிலையை போல வெறுப்பாதானே இருக்கும். இப்படி ஒரு வேலையை
மீண்டும் மீண்டும் செய்வதற்கு பெயர்தான் சம்சார பந்தம். இதிலிருந்து விடுபடவே முடியாது. இதுதான் நம் நிலை என்று அதை உணர்ந்து செய்வதை சிறப்பாக செய்யும் பொழுதுதான் அதிலிருந்து விடுபட முடியும். சிசிபஸோ தினமும் அந்த கல்லை கஷ்டப்பட்டு மேலே கொண்டு போய் சேர்த்து இப்போது ரொம்ப சர்வ சாதாரணமாக கொண்டு போய் சேர்த்து விடுகிறான். அது கீழே போய்விடும் என்று அவனுக்கு தெரிந்தாலும் அது கீழே போனதும் அதிர்ச்சி அடையாமல் கீழே இறங்கி வரும்போது இயற்கையை ரசித்து கவிதைகள் பாடி அந்த நேரத்தையும் அவன் ரசிக்க ஆரம்பிக்கிறான், அனுபவிக்கிறான். உலகில் சிறந்த கலைஞர்களை எடுத்துக்கொள். பல கஷ்டங்களுக்கு பிறகுதான் அவர்கள் உன்னத நிலையை அடைகிறார்கள். சம்சார பந்தத்தில் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்து அதில் கை தேர்ந்தவர்களாகி உலக புகழ் பெறுகிறார்கள். சிவா செய்வது சளி போட்டும் வேலையல்ல, அது மாபெரும் தவம். சிவாவின் சுமையை நான் இறக்கவில்லையே என்று வருத்தமா? சரி, உனக்கு மட்டும் காட்டுகிறேன், இன்னும் 15 வருடங்கள் கழித்து சிவாவின் வாழ்வில் ஒரு நாள் இப்படி இருக்கும். வணக்கம். இன்று சமையல் கலை வல்லுநரான பத்மஸ்ரீ சிவா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, கேட்போம் வாருங்கள். சிவா சார், வணக்கம். உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. சமையலை பத்தி நீங்க எழுதின புத்தகங்கள் விற்பனையில பல சாதனை படைச்சிருக்கு. பல மொழிகள்ல மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. உங்க சமையல் நிகழ்ச்சி இடம்பெறாத இந்திய டிவி சேனலே இல்லைன்னு சொல்லலாம். ஏன், வெளிநாட்டு டிவி சேனல்ல கூட உங்ககிட்ட தேதி கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். சமீபத்துல மத்திய அரசு உங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவப்படுத்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதுக்காக நான் முதல்ல இந்த அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் முதல் முதல்ல சமைக்க ஆரம்பிச்சது ஊருக்காகவும் இல்லை, எனக்காகவும் இல்லை, என் ரெண்டு குழந்தைங்களுக்காக சமைக்க ஆரம்பிச்சேன். அன்றைக்கி அந்த சமையல் மேலே எனக்கு ரொம்ப வெறுப்பு தான் இருந்தது. என் பொண்ணுக்கு நம்ம தென்னிந்திய உணவு வகைகள் எல்லாம் பிடிக்கும், ஆனால் ருசியாக இருக்கணும். ஆனால் என் பையனுக்கு விதவிதமாக புதுசு புதுசாக சமைக்கணும், அது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அந்த சேலஞ்ச் தான் என்ன இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. உங்க குழந்தைங்க இப்ப என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்க? முதல் பொண்ணு அனு கல்யாணம் முடிஞ்சு இப்ப மும்பைல செட்டில் ஆயிட்டா. ரெண்டாவது பையன் அருண் அமெரிக்கால படிச்சிட்டு இருக்கான். என்ன சார் படிச்சிட்டு இருக்காரு? ஃபில்மிங் சார். உங்க முதல் மனைவியை பத்தி? ப்ளீஸ் நோ கமெண்ட்ஸ். சாரி சார். சார், உங்க இரண்டாவது மனைவியை பத்தி? இவங்க பேரு சாரதா. இவங்களை தேடி கண்டுபிடிச்சு என்னை கல்யாணம் பண்ணி வச்சது என் ரெண்டு பசங்க தான். இவங்களும் உங்களை மாதிரி மீடியாவில் தான் இருந்தாங்க. சார், உங்கள் ஃபியூச்சர் பிளான் பற்றி? இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நான் ஏதாவது ஸ்பெஷலாக? முழு பேட்டியையும் இப்போவே பார்க்க வேண்டுமா? அம்மா, நான் இப்போவே அவங்ககிட்ட போய்... இல்லைம்மா, உங்களை போய் அவன் கல்லுன்னு சொல்லிட்டானேம்மா. வேணாம், உங்களை புரிஞ்சுக்கலங்கிறத என்னால தாங்கிக்க முடியலம்மா. தாயை புரிந்து கொள்ளாத மக்கள் தாயை திட்டும் பொழுது தாய் கோவப்படவா செய்கிறாள்? தன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே நினைக்கிறாள். ஒரு மானுட தாயை அப்படி நினைக்கும் பொழுது... நீங்க தெய்வ தாய்மா, ஆனா நான் மனுஷன் தானே. அவனை நான் பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன்னு பாருங்கம்மா. உன்னால் கேட்க முடியாது. இதை கேட்பதற்காக நீ அவனை சந்தித்தால் இது எல்லாம் உனக்கு மறந்து போய்விடும். புரிய வச்சிட்டம்மா.
பச்சை புடவைக்காரி.